கனவில்லம் ட்ரீம் ஹவுஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு காணொலியை பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் டூ இன் மல்டி பர்பஸ் எமல்ஷன் ஃபார் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், இந்த பெயிண்ட்டை தான் நம்மளுடைய இடத்துக்கு அடிக்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே இந்த இடம் பார்த்துருப்பீங்க, பழைய காணொலியை பார்த்தா தெரியும் எப்படி சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு போட்டுருந்து நம்ம, அதாவது பிர்லா ஒயிட் அடிக்கிறதுன்னு. இப்போது ஒன்று அல்லது ரெண்டு முறை நீங்கள் இந்த மாதிரி பிர்லா ஒயிட் சிமெண்ட் அடித்ததுக்கப்புறம் ஒரு இதுலேயே இந்த நிப்பான் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைமர்னு விற்கும், வால் புட்டி ப்ரைமர். அந்த ப்ரைமரை அடிச்சுட்டு ஒரு ஆறு அல்லது ஏழு மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த எமல்ஷன் நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சர்ஃபேஸ்லாம் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் அடபட்டு உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். குறிப்பாக இந்த பெயிண்ட் வந்து கம்மியாக செலவாகும், இல்லைன்னா நிறைய இழுக்கும் இந்த ஓட்டையெல்லாம் அடபட்டு. சரிங்களா, மறக்காமல் ப்ரைமரை போட்டுட்டு அடிங்க. இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, இது அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா எங்கே அடிக்க போகிறீங்களோ நல்லா நல்லா இந்த விளக்கு மாறும். என்ன விளக்கு மாறு? நம்ம தென்னை மரத்து விளக்கு மாற நல்லா அடிச்சுக்கணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், உங்களுக்காக நான் போடுறேன். நான் ஒட்டடை கிட்டடை தூசி ஈசி எதுவுமே சரி படிச்சுன்னு பண்ணிடணும். பண்ணிவிட்டு இது மட்டும் பார்த்தாது, இந்தமாரி நல்ல காட்டன் துணி எடுத்துக்கிட்டு நல்லா எல்லாம் தொடச்சி விட்ருங்க. சரிங்களா, தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரைமர் அடிக்கணும். ப்ரைமர் அடித்து ஆறு ஏழு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம அடிக்க போகிற பெயிண்ட் அடிச்சுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எப்படி அடிக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். மிக மிக முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்போ பெயிண்ட் ரோலர்னு விற்கும். இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கீழே 99% சொட்டுறது தவிர்க்கலாம். நம்ம இந்த பெயிண்ட்டில் ப்ரெஷில் அடிக்கிறதுலாம் பழைய காலம், அதனால் இதுமாரி வாங்கி இது ஒரு 250 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 205 ரூபான்னு போட்டுருவாங்க, கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க, கேட்டு பாருங்கள். சரிங்களா, இந்த ரோலர் வாங்கினீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா 2 கொடுப்பாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் அடிக்கும் பொழுது மிக மிக அருமையாக நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடண்ட் வரும், ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் அடிக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் எப்படி அடிக்கிறேங்கிறத காமிக்க போகிறேன். இதுக்குன்னே ஒரு மொத்தத்தை திறக்காதீங்க, இந்த நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும், ஓட்டை இருக்கும், அதை பொறுமையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓரத்தில் எப்படி இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் வடிச்சிக்கிங்க. வடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் ப்ரைமரை அடிச்சுட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோதான் அடிச்சிருக்கோம் நம்ம, இதுவே இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த இதெல்லாம் உருகிது பாருங்கள், இந்த ஓட்டையிலலாம் போட்டு இது செட் ஆகுது உட்கார்ந்து போட்டு. அதனால தான் ப்ரைமர் மறக்காமல் நிப்பான் பெயிண்ட்லேயும் ப்ரைமர் இருக்கும். நீங்கள் ரெண்டு இழுப்பு இழுத்தா போதும், ரொம்ப கூட இழுக்க தேவை. இப்போ பாருங்கள் ஒரு அழகாக அடிச்சுருக்கீங்களா, முடிஞ்ச அளவுக்கு லாங் அண்ட் ஸ்ட்ரைட் ஒரே இது அந்த அந்த ஒரு ஒரு சிங்கிள் இதுலேயே நீங்கள் அடிச்சுக்கலாம். திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண அவசியம் கிடையாது, ஒரு முறை இல்லை மேக்ஸிமம் 2 கோட்டி ஊற்றா போதும் உங்களுக்கு. ரோலர் வந்து அது பிடிக்கும், பிடிக்காமல் பார்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கங்க, கண்ணாடி போட்டுக்கலாம், ஹெட் மாஸ்க் ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாம், ஷூ போட்டுக்கலாம், என்னென்ன பாதுகாப்பு இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாடம் அடிச்சுட்டே கிடையாது. நல்லா மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு நம்புகிறேன். நீங்களே என்ன பண்ணலாம், அழகாக இந்தமாதிரி சின்ன சின்ன வீலை இன்டீரியர் வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் மட்டும் ஒரு ட்ரையல் எரர் நம்மளே ஹோம் ஸ்டடிங் பாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு நம்மளே அடிக்கிற மாதிரி சின்ன சின்ன இடங்களும் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அதுக்குன்னு வெளியிலலாம் போயிட்டு பிரகாசம் இல்லாமல் வெளியிலலாம் போயிட்டு பண்ணி கீழே கீழே உழுந்துக்கிட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நல்ல பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட் வாசமே அடிக்கலை. இது நேற்று அடித்தோம் பாருங்கள், அது நேற்று அடித்தா ரெண்டு இது பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, அருமையாக இருக்குது. ஒரு ரப்பர் கோட்டிங் மாரி இருக்குது, நம்பி வாங்கலாம். நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1 மல்டி பர்பஸ் எமல்ஷன் ஃபார் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். இது எப்படின்னு பாருங்கள், இது பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வியூ காமிக்கிறோம். சரி, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் டச் இது. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வேறு லெவலில் பண்ணி முடிச்சிடலாம். மறக்காமல் இந்த ரோலர் வாங்கணும், இந்த ரோலர் வந்து ப்ரஷ்ஷுக்கு சமம். சரிங்களா, இந்த ஓரத்தை பார்டர் கூட இப்படி கொடுத்துருக்கோம் விருப்பப்பட்டு, நம்ம வீடுங்கிறனால நம்ம விருப்பப்பட்ட பார்டர் கிட்ட தான் கொடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையே சொல்லணும்னா இந்த பெயிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாசம் அவ்வளோவா இல்லை, அந்த பெயிண்ட் வாசம் சில பேர் பிடிக்காது. இது வந்து நல்லாயிருக்கும், உண்மையில் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. ஒரு 20-25 நிமிஷத்துல நாங்கள் முடிச்சிட்டோம் நாங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன இடங்களில் அழகாக வாங்கிட்டு
இந்த பெயிண்ட் வந்து நான் இன்றைக்கி நேற்று வாங்கினோம் 1230 ரூபா அப்படிதான். அது நிப்பான் பெயிண்ட்டு நல்லாயிருக்கு, உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், இன்னும் ஃபுல்லாக பண்ணணும். நாங்கள் இப்போ ஒரு வால் தான் அடிச்சிருக்கோம், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் காஞ்சிருது, ரப்பர் கோட்டிங் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வாங்கி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.